இந்த வீடியோவில் நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கான ஒரு சில புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இது குறித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதல் எழுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா தற்போது கொரோனா ஊரடங்கால அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வராங்க தற்போது வரும் நாட்களில் ஆயுத பூஜை தீபாவளி தசரா போன்ற பண்டிகை எல்லாமே வருது இதனால தமிழக அரசு கூடுதலாக பேருந்துகள் இயக்க தற்போது திட்டமிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் பேருந்துகள் இயக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கூட்ட நெரிசுகளை தவிர்க்க பேருந்துகளை கூடுதா கூடுதலாக இயக்க தற்போது தமிழக அரசு திட்டமிட்டு இருக்காங்க ஆனால் அனைத்து மக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன வலியுறுத்திட்டு இருக்காங்கன்னா நூறு சதவீதம் பேருந்துகள் இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க ஆனால் தமிழக அரசு எண்பது சதவீதம் மட்டும்தான் பேருந்துகள் இயக்கப்படும் அப்படி மாதிரி சொன்னாங்க இது கூத்து அதிகாரப்பூர்வ தகவல் முதல் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இல்லை அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கூடுதலாக ரயில் சேவை அதே போல் தீபாவளி தசரா போன்ற பண்டிகைகளுக்கு கூட்ட நெரிசுகளை தவிர்க்க கூடுதலாக இருநூறு ரயில்களை இயக்க தற்போது ரயில்வே துறை முடிவு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாவட்டம் வீட்டு மாவட்டம் குறைஞ்சபட்ச ரயில்கள் தான் இயக்கிட்டு இருக்காங்க வரும் பண்டிகைகள் எல்லாம் வர்றதுனால நவம்பர் ஒன்றுக்கு அப்புறம் கூடுதலாக இரநூறு சிறப்பு ரயில்களை இயக்க தற்போது ரயில்வே துறை முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த சிறப்பு ரயில்களை எல்லாரும் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கட்டுப்பாடுகள் மற்றும் இரநூறு சிறப்பு ரயில்களுக்கான எல்லா டிக்கெட் முன்பதிவு எப்போது தொடங்கும் அப்படின்னு விரைவான அறிவிப்பை ரயில்வே துறை சீக்கிரமே அறிவிப்பாங்க அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது இதில் அடுத்தடுப்பு என்னென்னு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஊரடங்கு ஒரு சில புதிய மாற்றங்களோட அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தற்போது தகவல் வெளியாக இருக்குது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில பண்டிகைகள் எல்லாமே வரதுனால ஊரடங்கு ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு கடுமையாக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க ஏன்னால் தற்போது தமிழ்நாட்டில் நோய் தொற்று ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கனால இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது ஊரடங்கு ரொம்ப கடுமையாக்கணும் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் குறித்து முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த செய்தி பற்றின கமாலில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற தமிழ் நியூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி